ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் வந்து செட் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்து ஆகக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷோட வேஸ்ட் வந்து எப்பயுமே பாட்டம்லேயே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன், ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கான வீடியோஸ் கூட. ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து கோல்டு ஃபிஷர்ஸ் வந்து நிறையா ஃபேன்சி கோல்டு ஃபிஷ் வச்சுருந்தோம். ஸோ இந்த ஃபிஷெல்லாம் பார்த்தீங்க, இங்கே இருந்த ஃபிஷெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட 3 ஃபீட் டேங்க் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு என்ன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சைஸ் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டுக்காக தான் இந்த ஃபிஷ்ஷெலாம் நான் எடுத்தேன். ஆனால் வந்து இந்த ஃபிஷ்ஷை நான் பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, ஸோ இதை கொஞ்சம் க்ரூம் பண்ணலாம், சைசிங் பண்ணலாம் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சைசிங்கில் போட்டிருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த சைஸை விட பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சைஸாக இருந்ததுனால அந்த 3 ஃபீட் டேங்க் வந்து இதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபீட் டேங்கு வந்து நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷெலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 ஃபீட் டேங்க் கூட வந்து பத்தவே பத்தாது. ஸோ இதுக்கெலாம் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 5x2 டேங்க் போயிடணும். ஆனால் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6x2 டேங்க் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று. அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் வந்து கம்யூனிட்டியாக வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா சில பல ப்ராப்ளம்ஸ் ஆகும். ஸோ அது என்ன ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷு வந்து எந்த அளவுக்கு வந்து சைஸிங் வருதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு வந்து சைஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வளர வளர பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 mm 4 mm மேலே வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் வந்து வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் இப்போ எவ்வளோ பெரிய டேங்கு போட்டிருந்து நீங்கள் என்ன ஃபில்ட்ரேஷன் வந்து கொடுத்துருந்தாலுமே, ஒரு சம் ஃபில்ட்ரேஷன் கொடுக்கலாம் அல்லது வந்து ஒரு கேனிஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபில்டர் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பாட்டமில் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து வெயிட் பார்ட்டிகல்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஏன்னா வந்து ஃபிஷ் வந்து சின்ன சைஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து வேஸ்ட்டு போடும்போது வந்து வாட்டரோட ஃப்ளோக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ளோ பாக்ஸ்லேயோ அல்லது வந்து ஒரு கேன்ஸ் ஃபில்டர்கிட்டே வந்து போயிடும். ஆனால் வந்து இந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சைஸாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வேஸ்ட்டு போடும்போது கீழே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துடும். ஸோ அப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கில் வந்து அந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட் வந்து தள்ளுறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, பெரிய பெரிய டேங்கில் வந்து வேவ் மேக்கர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி வேவ் மேக்கர் யூஸ் பண்ணாலுமே வந்து எந்த அளவுக்கு வந்து அது பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கும். ஸோ நம்மளோட டேங்கில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் இருக்குது. இப்போ வந்து இங்கே ஒரு வேவ் மேக்கர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேவ் மேக்கர் என்ன பண்ணோம், வாட்டர் வந்து ஃபுல்லாக சைக்கிளிங் பண்ணும், சுழற்சி பண்ணும், சுழற்சி பண்ணி என்ன பண்ணும், ஒரு வேவ்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அப்படி வேவ்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட் எல்லாமே போய் கரெக்டாக வந்து கோல் போடுற மாதிரி வந்து நம்மளுடைய ஓவர் ஃப்ளோ பாக்ஸில் வந்து உழுவுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாசிபிள் வந்து 20-50% தான், சரிங்களா. ஸோ அது ஏன் வந்து மீதி வந்து வேஸ்ட் ஏன் வராதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுழற்சி ஆகக்கூடிய வேஸ்ட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து அந்த வேவ் மேக்கர்கிட்ட வந்துடும். அப்போ என்ன ஆகுனா, வேவ் மேக்கரை சுற்றக்கூடிய ஃபேன் வந்து அந்த வேஸ்ட்டை வந்து வேகமாக அடிக்கிறனால வந்து கரைஞ்சி போயிடும், சரிங்களா. ஸோ மோட்டருக்குள்ளே உள்ள பூந்து அந்த வேஸ்ட் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அப்படி வந்து உடையக்கூடிய வேஸ்ட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் டைக்ளூட் ஆகிடும். ஸோ டைக்ளூட் வந்து கண்டாமினேஷன் ஆகிடும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து கொஞ்சம் வந்து கிளியரன்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வந்து சான்ஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து வேறு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் காமனாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேங்க் வச்சிருக்கக்கூடிய பர்சன் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல் பார்த்தீங்கன்னா வேவ் மேக்கர் தான். ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா வந்து அவங்களால வந்து பெரிய பெரிய டேங்குக்கு வந்து ஒரு டாப் ஃபில்டர் வந்து போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா போட முடியாது. ஒரு 6 ஃபீட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய டாப் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா பெரிய டாப் ஃபில்டர். ஸோ கம்பெனியில் யூஸ் பண்ணக்கூடிய டாப் ஃபில்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா டிஐஒயில் வந்து டாப் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறோம், கஸ்டமருக்கு நம்ம தான் கொடுக்குறோம், சரிங்களா. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, 45 வாட்டுக்கு வந்து ஒரு மோட்டர் கொடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டரில் வந்து ஒரு ஃபோர்ஸ் வரும். ஸோ இந்த ஏர் பபிள்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த பபிள்ஸ் வருது, அந்த பபிள்ஸ் வரக்கூடிய ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரான ஒரு ஃபோர்ஸ் வரும். அந்த ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் கிளாஸில் அடிக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் செக்ஷன்ட்ட வரத்துக்கு ட்ரை பண்ணும். ஸோ ஒரு பெரிய பெரிய ஃபிஷஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோர்ஸ் ஆகும். அந்த ஃபோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து மோட்டர் செக்ஷன்ட்ட வந்து நின்றுக்கும்.
ஸோ அப்படி வந்து நிற்கக்கூடிய வேஸ்ட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் இழுக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்லோவாக தான் இழுக்கும். ஏன்னா வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர்னாலையும் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த வேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுட்டு இருக்கும். அப்போ வந்து ஃபிஷ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர்கிட்ட போயிட்டு உள்ளே இழுத்துக்கும், சரிங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட் வந்து நம்ம டாப் ஃபில்டருக்கு வந்துடும், மீதி இருக்கக்கூடிய டோட்டல் வாட்டரையுமே வந்து சம் ஃபில்டர் வந்து உங்களுக்கு பார்த்துக்கும். ஸோ வாட்டரை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய பொறுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேனிஸ்டோ அல்லது வந்து ஒரு சம்பவம் பார்த்துக்கும், சரிங்களா. அதே வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் வந்து மெயினாக இழுக்கக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்டர் வந்து பண்ணிக்கும். இது வந்து ஒரு 6x2 டேங்குக்கு தான் வந்து சூட் ஆகும் இந்த மாதிரி டாப் ஃபில்டர். அதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஒரு 8 feet 10 feetலாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேவ் மேக்கர் கான்செப்ட் தான் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ஒரு 45 watt பவர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 feet 10 feetலாம் வந்து கிராஷ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியே வேஸ்ட்லாம் இழுக்காது, சரிங்களா. அது வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் வந்து அந்த டாப் ஃபில்டர் வந்து உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வந்து பெரிய இன்னும் ஒரு 8 feet 10 feetலாம் வந்து நம்ம வந்து செஞ்சது கிடையாது. பெரிய பெரிய டேங்குக்கு வந்து சம் ஃபில்டரேஷன் வந்து நம்ம செஞ்சது கிடையாது. ஸோ நம்மளோட லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 6x2 வரைக்கும் தான் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஸோ அப்படி செய்யக்கூடிய பர்சனுக்கு வந்து அவங்க டேங்கில் வந்து வேவ் மேக்கர் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து சில முயற்சியை நம்ம பண்ணுவோம். பிகாஸ் எதுக்காக வேவ் மேக்கர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6x2 டேங்க்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் வந்து மினிமம் வந்து 25 watt வந்து வேவ் மேக்கர் தான் வந்து கொடுக்குற மாதிரி வரும், சரிங்களா. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 80% பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஏன்னா வந்து நம்ம போடக்கூடிய ஃபிஷ்ஷே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு, அது இல்லாமல் கொடுக்கக்கூடிய டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 6x2 டேங்க்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா பெரிய டேங்காக இருக்கும். அந்த ஃப்ளோ வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தான் வந்து உங்களுக்கு ஃபிஷ் வந்து பாதிக்கும். ஏன்னா வந்து பெரிய பெரிய ஃபிஷ்ஷுனாலும் வந்து உங்களுக்கு ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கும். அப்போது வந்து உங்கள் ஃபிஷ் வந்து என்றைக்கா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, அதுக்கு எதாவது டிசீஸ் எதாவது அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேவ் மேக்கரோட ஃபோர்ஸை வந்து அந்த ஃபிஷ்ஷினால் தாங்க முடியாது. அப்போ தாங்க முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, ப்ளஸ் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய வேவ் மேக்கரோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிஷ் வந்து சீக்கிரமாக வந்து டெத் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து தொடர்ந்து நம்ம ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஃபிஷ் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு வந்து நம்ம சான்ஸே கொடுக்காம வச்சுருக்கோம் இல்லையா வேவ் மேக்கர் யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தினால பார்த்தீங்கன்னா என்னுடைய கஸ்டமருக்கு வந்து நான் மேக்ஸிமம் வந்து வேவ் மேக்கர் வந்து சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நிறையா ப்ராடக்ட் வந்து அக்சரிச்சும் விற்றுருக்குறோம். வேவ் மேக்கர் வந்து நம்ம எடுத்து விற்காதுக்கு மெயின்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும், சரிங்களா. ஸோ நீங்கள் கேட்கலாம் ஒரு 2 feet tank 3 feet tank வந்து ஒரு மெரின் டேங்கில் வந்து வேவ் மேக்கர் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அப்போ வந்து ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கடலில் வந்து நல்லா ஹை ஃபோர்ஸில் வந்து வளர்ந்த ஃபிஷ்ஷுங்க மெரின் ஃபிஷ்ஷெல்லாம், சரிங்களா. ஸோ கடலில் வளர்ந்த ஃபிஷ்ஷுங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி நல்லா வளர்ந்துருக்குங்க. ஸோ அதுக்கு நம்ம வேவ் மேக்கர் கொடுத்து கடலில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் நம்ம அப்படியே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒரு வேவ் மேக்கர் செட்டப் வந்து நம்ம வைக்கிறோம், சரிங்களா. ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் இருக்காது. ஆனால் இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் வந்து ஃபோர்ஸ் வந்து தாங்கும், ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா தாங்காது. ஏன்னா வந்து இது 4x2 டேங்க்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 watts கொடுக்கலாம். 15 watts கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட்லாம் வந்து மெதுவாக போய் அங்கே போய் நிற்கும், அதுதான் அதனுடைய வேலை. ஆனால் வந்து 25 watts வந்து வேவ் மேக்கர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட் வந்து அப்படியே உங்களுக்கு சுத்த ஆரம்பிக்கும். சுற்றிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மெதுவாக ஓவர் ஃபுல்லோ பாக்ஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அவ்வளோ வேஸ்ட்டையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சுழற்சி பண்ணி அந்த பாக்ஸில் தள்ளக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு வேவ் மேக்கருக்கு பவர் இருந்தால் அப்போ தண்ணியில் வந்து எவ்வளோ ஃப்ளோ வந்து இருக்கும், சரிங்களா. அப்போ அந்த ஃப்ளோ வந்து உங்கள் ஃபிஷ் வந்து தாங்குமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருக்கக்கூடிய ஃபிஷஸ் வந்து தாங்கிடும், குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஃபிஷஸ் வந்து அந்த எதிர்நீச்சல் போட்டு அதெல்லாம் ஸ்விம் பண்ண முடியாதனால சீக்கிரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால தான் வந்து நம்ம வேவ் மேக்கர் கான்செப்ட் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. அதே மாதிரி நிறையா மான்ஸ்டர் டேங்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாண்ட் போட்டிருப்பாங்க, அல்லது வந்து ராக் செட்டப்பு, அல்லது வந்து ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, அல்லது வந்து எதாவது சொல்கிறது உங்களுக்கு பேர் பாட்டமாக அதிகம் விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பெரிய டேங்க் வந்து பேர் பாட்டமாக இருந்தால் பார்க்கறதுக்கு வந்து லுக் வைஸ் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து கிராவல்ஸோ அல்லது சாண்டோ அல்லது ராக் செட்டப்போ வந்து நிறைய செட்டிங் பண்ணியிருப்பாங்க. அப்படி செட்டிங் பண்ணும்போது இது வந்து பேர் பாட்டமாக இருக்குமோ உங்களுக்கு ஆப்போசிட் கிளாஸில் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து அடித்து இருக்கக்கூடிய வேஸ்ட்லாம் வந்து கொஞ்சமாக கவர் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக மோட்டர் செக்ஷன் வந்து நின்றுக்கும். இது வந்து பேர் பாட்டம் டேங்கில் உள்ள ஒரு பெனிஃபிட்டு. அதே வந்துட்டு நீங்கள் கிராவல்ஸ் போட்டிருக்கீங்க, சாண்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த சாண்டு போட்டால் கூட ப்ராப்ளம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாண்டுக்கு மேலே தான் வந்து அந்த வேஸ்ட் வந்து அதிகப்படியாக வந்து உட்காந்துருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வீக்லி ஒன்ஸ் வந்து சைஃபன் பம்பு போட்டோ அல்லது வந்து ஓஸு போட்டோ வந்து
நீங்கள் அந்த இருக்கக்கூடிய வேஸ்ட்டில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். அதுவே வந்துட்டு நீங்கள் கிராவல்ஸ் போட்டிங்க, இல்லை கலர் கலராக ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராவல்ஸோட கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் போய் ஓவராக ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா, கிராவல்ஸு இந்த ஸ்டோன்ஸு இதெல்லாம் போட்டிங்கன்னா அதிகப்படியாக கேப் இருக்கும். கேப் இருக்கும்போது ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் போய் அழகாக ஸ்டோர் ஆகிடும், உள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். அப்போ வந்து உங்களால் ஒரு ஓஸை வச்சு நீங்கள் எடுக்க முடியாது, ப்ளஸ்ஸு வந்து ஒரு டியூப் வச்சு நீங்கள் எடுக்க முடியாது. அப்போ எடுக்க முடியாத வேஸ்ட் வந்து எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயும் போகாது, தண்ணியிலும் டைல்யூட் ஆயிரும். அப்போ என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியா லெவல் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அப்போ தான் வந்து உங்களோட வாட்டர் பார்த்தீங்கன்னா கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகி வாட்டர் வந்து மஞ்சள் கலராக மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகப்படியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பேர் பாட்டம் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். ஸோ முடியாத பட்சத்தில் வந்து ராக் செட்டப் போடுறேன் அல்லது வந்து ஒரு கிராவல் செட்டப் போடுறேன்னா, ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சிரமப்படாமல் ஒரு 2 weeks ஒன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கல்லெல்லாம் லைட்டாக கொஞ்சம் கலைச்சி விட்டு சைஃபன் பம்பு வச்சு நீங்கள் அழகாக எடுத்து தான் ஆகணும். சரிங்களா, ஸோ அந்த செட்டப் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லெல்லாம் கலைச்சி விடும்போது டோட்டலாக உங்கள் டேங்க் வந்து ஃபுல்லாக கண்டாமினேஷன் ஆகிரும். ஸோ டேங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப கலங்கலாகவும் ஒரு டிச்சு தண்ணி மாதிரி ஆயிரும். சரிங்களா, அப்போ வந்து நீங்கள் வந்து வாட்டர் எவ்வளோ எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50-60% வாட்டர் பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்போ வந்து இவ்வளோ வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு பெரிய டேங்கில் நீங்கள் 60% வாட்டர் எடுத்துகிட்டு 60% ஃபில் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து ஒரு மாதிரியாக வந்து அன்கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணும். ஏன்னா வந்து புது வாட்டர் வந்து டாப் அப் வந்து நம்ம 25% தான் பண்ண சொல்கிறோம். ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப கலங்களாக இருக்கிறனால, அதாவது கிராவல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பர்சன் சொல்கிறேன் நான், ரொம்ப ரொம்ப கலங்களாக இருக்கக்கூடிய டேங்கில் நீங்கள் வந்து அவ்வளோ வாட்டர் நீங்கள் எடுத்தனா தான் மறுபடியும் நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய வாட்டரும் சரி சைக்கிளிங் ஆகக்கூடிய வாட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த மான்சர் ஃபிஷ்ஷுக்குள்ளே நடக்கக்கூடிய சில பல ப்ராப்ளம்ஸ் என்ன நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ஜோனல் சைஸ், அதை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 inches வந்து ஒட்டுக்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஜெயின் கௌராலேருந்து ஆஸ்கர்லேருந்து பேரட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் குட்டி சைஸாக பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஆனால் ஒட்டுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே வந்து எங்களுக்குள்ளே ஃபைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்கும். ஏன்னா மான்ஸ்டர் ஃபிஷர்ஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா டாமினேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து என்னுடைய பேச இப்போ பார்த்தீங்கன்னா சண்டை போடுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒட்டுக்காக வளர்ந்ததுனால லைட்டாக ஃபைட்டு வரும், அப்புறம் விட்டுருவாங்க. அதுவே வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷு கூட நீங்கள் வேறு புதுசாக ஒரு ஃபிஷ் வாங்கினது நீங்கள் ஒரு டேங்கில் விட்டீங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்து இவங்க தான் குரூப்பாக சேர்ந்துட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்து சீக்கிரமாக டாமினேஷன் பண்ணி சாவடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு மான்ஸ்டர் டேங்க் செட் பண்ணுற மாதிரி இருந்தால் டேங்கை வந்து ப்ராப்பராக செட் பண்ணி முடிச்சுட்டு சைக்கிளிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து உங்களோட எந்த ஃபிஷ்ஷெலாம் நீங்கள் வந்து உங்கள் டேங்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லா ஃபிஷ்ஷுமே நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜிங் மாதிரி வந்து ஒரு சைஸ் வந்து ஒரே மாதிரியாக நீங்கள் இருக்கணும். ஸோ ஒரு ஃபிஷ் வந்து ஒரு 5 inches இன்னொரு ஃபிஷ் ஒரு 2-3 inches வந்து தயவு செஞ்சு வந்து உங்கள் டேங்க் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டாமினேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக உங்கள் ஃபிஷ் வந்து அடிச்சுக்கிட்டு ஒரு ஃபிஷ் வந்து கொன்றும். ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து உங்கள் மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்கில் வந்து இருக்கும். இது வந்து மாற்றவே முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில், ஏன்னா ஃபைட்டுங்கிறது வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மான்ஸ்டர் ஃபிஷஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேரட் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து ஆக்குபைட் பண்ணிக்கும். ஆக்குபைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வந்து யாருமே வந்து வரவிடாமல் பார்த்தீங்கன்னா துரத்திக்கிட்டே இருக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா எக்லே பண்ணுற மாதிரியாக ஃபீல் வந்து கொடுத்துட்டே இருக்கும், ஆனால் எக்லே அவ்வளோ சீக்கிரம் பண்ணாது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேரட் ஃபிஷில் இருக்கும். ஸோ ஜெயின் கௌரமியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து அதனுடைய ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 inches இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 1 feet வரதுக்கு இன்னும் 1 inch தான் இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ்ஷு வந்து எந்த அளவுக்கு 1 feet வருதோ அதோடய தடிமன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மொத்தமாக வரும். சரிங்க, ஃபிஷ் வந்து உடம்பு வந்து ரொம்ப மொத்தமாக வரும். அப்போ வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு 6 mm 8 mm வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக உடஞ்சிரும். ஸோ நான் கூட பார்த்தீங்கன்னா 8 mm தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எப்போ பிரேக் ஆகும் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபிஷ்ஷு வளர வளர பார்த்தீங்கன்னா ஷூரிட்டி நம்மளால் கொடுக்கவே முடியும். ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள ஃபைட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்கோ ஒளியறதுக்கோ வந்து எங்கேயா போய் கிளாஸில் அடிச்சிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக கிளாஸ் வந்து பிரேக் ஆகும். ஏன்னா எனக்கு வந்து 6 mm கிளாஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஜெயின் கௌரமி வளர்த்து அது உடஞ்சிருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து அதுதான். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இன்னொரு நெகட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த டேங்கில் வந்து நீங்கள் தண்ணி வந்து தெளிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி தெளிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹாலில் வச்சுருந்து கீழே யாராவது உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி பார்த்தீங்கன்னா வேகமாக தெளிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு வந்து டேங்க் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூடி வந்து கரெக்டாக கவர் பண்ணுற மாதிரி வந்து மூடி போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து நான் எல்லாமே ஓப்பனாக விட்டுருக்கேன், ஏரேஷன் போகிறதுக்காக ஓப்பனாக விட்டதுனால பார்த்தீங்கன்னா அடிக்கடி தண்ணி வந்து வெளியே தெளிக்கக்கூடிய சம்பவம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இவங்களுக்கு வந்து ஃபீடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவுக்கு வந்து போகவே இல்லை. சரிங்களா, ஸோ நம்ம வந்து லைவுக்கு வந்து போக வேணாம், லைவுக்கு போகாமல் வந்து பெல்லெட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ பெல்லெட் வந்து
இவங்களுக்கு வந்து குயிக் ரேட் கொடுக்குறேன், டெட்ராபைஸ் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிமம்ல கோல்டு ஃபிஷ்ஷுக்கு போடக்கூடிய பிளட்டுமே நான் வந்து கொடுத்துட்டுருக்கிறேன். அப்புறம் சிங்கிங் பிளட் சிச்சுலெட்டுக்கு சிங்கிங் பிளட் இருக்குது நம்மகிட்ட, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டுருக்கிறேன். ஸோ நாலு பிளட் தான் வந்து நான் கண்டினியூஸாக கொடுத்துட்டுருக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய வீடியோஸை பார்த்து எனக்கு கால் பண்ணக்கூடிய பர்சன் வந்து ஒரு பெரிய பெரிய மான்ஸ்டர் டேங்குக்கு வந்து பட்ஜெட் என்ன பட்ஜெட் ஆகும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு தப்பான மைண்ட் செட் வச்சுருக்கீங்க. என்னான்னு கேட்டிங்கன்னா 6000 ரூபாயில் வந்து ஒரு 4 feet டேங்க்கு, அதுக்கு தேவையான டேபிள், அதுக்கு தேவையான சன் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் எல்லாம் சேர்த்து ஒரு 6000 ரூபாயில் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அது வந்து பாசிபிளே கிடையாது. ஏன்னா நீங்களே கிளாஸ் கடைக்கு போயிட்டு கிளாஸ் வாங்கினது நீங்களே டேங்க் வந்து மேக் பண்ணிவிட்டு சன் ஃபில்ட்ரேஷன் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான அக்சசரிஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதனுடைய பட்ஜெட் வந்து ஒரு 18 to 25,000 வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா ஒரு டேங்க் வந்து ஒரு 4x2 டேங்க் வந்து நீங்கள் மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 12 mm தான் நீங்கள் வந்து மேக் பண்ணணும். ஸோ 12 mm ஜெயின் கோபின் கிளாஸில் போனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து 6000 ரூபாய் வந்துடும். அதுக்கப்புறமே இந்த ஹெவியான ஒரு டேங்குக்கு வந்து ஹெவியான டேபிள் செய்யணும். ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து ஒரு பெரிய பெரிய மான்ஸ்டர் டேங்க் வந்து செட் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளான் பண்ண வேண்டியது உங்களுடைய டேபிள் தான். ஸோ உட்டன் டேபிள் தயவு செஞ்சு யாரும் போடாதீங்க. உட்டன் டேபிள் வந்து ஒரு நாள் படம் அரிக்க ஆரம்பிச்சிடும், அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். எப்பயுமே வந்து எல்லா இங்கே போட்டு ப்ளைவுட் போட்டு நிறையா கிராஸ் பேசிங் கொடுத்து ஹெவியாக பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து டேபிள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம், சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு டேபிள் செய்கிற மாதிரி இருந்தால் கூட மினிமம் வந்து உங்களுக்கு 5000 ரூபா வேணும். ஏன்னா எல்லா இங்கில் கனமான எல்லா இங்கில் நீங்கள் செய்கிற மாதிரி வரும், 1 inch வந்து ஹைட் வச்சு செய்கிற மாதிரி வரும், சரிங்களா? ஸோ நீங்கள் மேலே எப்படி செய்கிறீங்களோ கீழே அதேமாதிரி செஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து பெரிய டேங்க் செய்யும் போது பெரிய ஃபில்ட்ரேஷன் கொடுக்கறதுனால சம் ஃபில்ட்ரேஷன் கொடுக்கறதுனால அதுக்குள்ளான ஸ்பேஸ் வேணும், அதுக்கு தேவையான உங்களுக்கு வந்து லோடு தாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கனால மேலே எப்படி செய்கிறீங்களோ கீழே அதேமாதிரி செஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு 6x2 டேங்க் வந்து செய்கிற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 feet சம்பாத் வந்து போகிற மாதிரி இருக்கும். 4x1 சம்பாத் மினிமம் போகிற மாதிரி வரும். அப்போ தான் வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய டேங்குக்கு வந்து உங்களால் வந்து ஒரு பயோமெட்ரிக்ஸ் வந்து லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட டேங்கோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா எஃப்ஷூரேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து காஸ்ட் வைஸ் கம்மி பண்ணுறோம் சொல்லிட்டு சம் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய டேங்குலாம் ஒரு 1.5 அடி ஒரு 2 அடிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது, சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு பெரிய டேங்க் போகிற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 3 feet வந்து ஒரு சம் ஃபில்ட்ரேஷன் செய்கிற மாதிரி தான் வரும். ஸோ சம் ஃபில்ட்ரேஷனு ஸோ 3 feet செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 2 அடிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 17 kg லோட் பண்ணுறோம், சரிங்களா? அப்போ வந்து ஒரு 3 feetங்கிறப்போ வந்து ஒரு 25 kg வந்து ஈஸியாக லோட் ஆகும். அப்போ வந்து 25 kg வந்து பயோ மீடியாஸ் இருக்குது, அதுக்கு தேவையான பவரான ஒரு மோட்டர் வந்து வேணும், சரிங்களா? சப்மர்சிபிள் மோட்டர் ஒன்று வேணும். ஸோ நீங்கள் ஒரு 3 feet வந்து உங்கள் சம் ஃபில்ட்ரேஷன் செய்கிற மாதிரி இருந்தால் 6 mm தான் வந்து செய்கிற மாதிரி வரும். அப்போ வந்து 6 mm ஒரு டேங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2500 to 3000 ரூபாய் வந்துடும். ஸோ ஒரு சம் ஃபில்ட்ரேஷன் டேங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனோட சேர்த்து உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் வந்துடும். ஸோ மீதி பார்த்தீங்கன்னா மீடியாஸ்லாம் சேர்த்து ஒரு 8000 ரூபாய் வந்துடும். அப்புறம் அதுக்கு தேவையான நீங்கள் வந்து ஓட்ட போட்டு பண்ணாலும் சரி, அல்லது வந்து ஒரு பிளம்பிங் இந்த மாதிரி டிஐஒயில் ஒரு பிளம்பிங் எடுத்து செஞ்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்ட போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 800 முடியும். ஸோ இந்த மாதிரி பைப்பில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 800 to 900 வரும், சரிங்களா? அப்போ டோட்டலாக உங்களுக்கு வந்து காஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 இல்லாமல் ஒரு 4x2 டேங்கை வந்து உங்களால் மேக் பண்ண முடியாது. அப்போ வந்து பெரிய பெரிய டேங்கில் வந்து மேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 45 to 50 ரூபா தொட்டும் ஒரு பெரிய ப்ராசஸ் போகும்போது. ஸோ யாருமே வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ தான் ப்ராசஸ் ஆகும்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட செட் பண்ணக்கூடிய பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 25 ரூபா செய்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஆனால் வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம வேலை பார்த்தீங்கன்னா வெறும் சம் ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஃப்ளோ எடுத்து கொடுத்து சைக்கிளிங் பண்ணி கொடுக்குறது மட்டும் தான் நம்ம வேலை. ஆனால் வந்து டேங்க் மேக் பண்ணுறது டேபிள் மேக் பண்ணுறதுலாம் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க, வெளியூர் கூடிய பசங்களாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, 25,000 வந்து நான் செஞ்சு முடிச்சிடறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் கடைசியாக பட்ஜெட் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 45,000 to 50,000 சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய டேங்க்லாம் நீங்கள் போகும்போது வந்து பெரிய அமௌண்ட்டு தான் வந்து உங்களுக்கு செலவாகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஹாபியில் ரொம்ப ஒரு வில்லிங்காக இருந்தீங்கன்னா மட்டுமே பெரிய அமௌண்ட்டுக்கு போங்க. இல்லைன்னா வந்து ஒரு 3x2 டேங்க் வந்து செஞ்சுக்கிட்டு அழகாக நீட்டாக விட்டுருங்க. அதுக்கு வந்து ஒரு டாப் ஃபில்டரே போதுமானது, ஒரு சின்ன ஒரு கேனிஸ்டே போதுமானது, சரிங்களா? சம் ஃபில்டர்ஸ்லாம் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் தாராளமாக ஒரு 25,000 இல்லாமல் இறங்க முடியுது அவ்வளோ சீக்கிரத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ மூலமா எதை சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பெரிய டேங்க் வந்து ஒரு மான்ஸ்டர் டேங்க் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபிஷ்ஷோட வேஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டாப் ஃபில்டர் வந்து வச்சுக்கோங்க. ஸோ என்னுடைய பர்சனல் அட்வைஸு, ஸோ நம்ம வந்து கம்பெனி டாப் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ டிஐஒய் டாப் ஃபில்டர் வந்து 9 kg பாக்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 kg வரைக்கும் பயோ மீடியாஸ் பிடிக்கும். ஒரு 4 layer பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பாண்ட் ஸ்பாஞ்ச் பிடிக்கும். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேட் கூட நம்ம ஆட் பண்ணி நம்ம நிறையா போட்டிருக்கோம், சரிங்களா? அப்படி ஆட் பண்ணுறதுனால சப்போஸ் வந்து உங்களோட சம்பே வந்து என்றைக்காவது ட்ராபேக் ஆகி எங்கேயும் ஸ்டக்கில் நின்றுச்சுன்னா கூட நீங்கள் இந்த டாப் ஃபில்டரில் வந்து ஈஸியாக ரன் பண்ணலாம். ஆனால் வந்து
உங்களுக்கு வந்து சம் ஃபில்டர்ஸ்ல கிடைக்கக்கூடிய கிளாரிட்டி வந்து இந்த டாப் ஃபில்டரில் கண்டிப்பாக கிடைக்காது பெரிய டேங்க் போகும்போது, சரிங்களா? அதே வந்து ஒரு 3x2 டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து இந்த டாப் ஃபில்டரே போதுமானது. ஸோ சின்ன சின்ன டேங்க் வந்து ஒரு 3x2 டேங்க் செய்கிறீங்க அதுக்குள்ளே செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சம் ஃபில்டரேஷன் போகணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நம்மகிட்ட டாப் ஃபில்டர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராசஸ் போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் சம் ஃபில்டரேஷன் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ சின்ன சின்ன டேங்குகளில் வந்து நீங்கள் சம் ஃபில்டரேஷன் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுக்கு நம்ம வந்து ஹெவியான டாப் ஃபில்டர் வச்சுருக்கோம், அதுவே உங்களுக்கு போதுமானது. சம் ஃபில்டரேஷன் போகிற மாதிரி இருந்தால் 25,000 உங்களுக்கு வந்துடும் சம் ஃபில்டரேஷன். அதுக்கு தேவையான டேங்க், அதுக்கு தேவையான டேபிள், சரிங்களா? பெரிய ப்ராசஸ் சொல்கிறேன். ஸோ சின்ன டேங்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 10,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்கு, அதுக்கு தேவையான அக்சசரிஸ், அதுக்கு தேவையான டாப் ஃபில்டர் செட்டிங் எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ அதனால் பெரிய ப்ராசஸ் போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப வில்லிங்காக தான் போங்க, இல்லைன்னா சின்ன ப்ராசஸ் வச்சுக்கிட்டு அழகாக நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்த கருத்து. ஸோ மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கக்கூடிய பர்சனுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும்.